ஓம் தத்சத். ஓம் சாட்சியாயிரு சச்சிதானந்தமாவாய், ஆனந்தமே நம் சொல்லணும். ஓம் தத்சத். அதாவது என்ன கேள்விங்க? நான் மௌனமாக இருக்கும் பொழுது நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? நான் மௌனமாக இருக்கும் பொழுது என்ன கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மௌனம் அப்படிங்கிறது வந்து இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த மௌனத்தை பற்றி ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் வேதத்தில் கொடுத்துருக்காங்க. சுவாமி குருபுரானந்தர் அழகாக கொடுத்துருப்பார். எதில் கொடுத்துருப்பார் தெரியுங்களா? முண்டகோ உபநிஷத்துன்னு சொல்லிட்டு அதில் ஒரு விளக்கம் கொடுத்துருப்பார். அதில் கொடுக்குறாங்க மௌனத்தை பற்றி. அதாவது மொத்தம் வந்து மூணு விதமான மௌனம் இருக்குது அப்படிங்கிறாங்க. மூணு மௌனத்திலேயே மூணு மௌனம். அது என்ன மௌனம்னா, சாதகனுடைய மௌனம் ஒன்று, ஞானம் அடைஞ்சவருடைய மௌனம் ஒன்று, ஞான நிஷ்டை அடைஞ்சவர் மௌனம் ஒன்று. மொத்தம் மூணு மௌனம் இருக்கு. இதில் சாதகனுடைய மௌனம், மௌனம்னா வாய் பேசாமல் இருக்குது. இப்போ சாதக நிலையில் இருக்கிறவங்க மௌனமாக இருக்கும்போது அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து சாதக நிலையில் மௌனத்தை கடைபிடிக்கும்போது அவங்க மனசு வந்து ஒருநிலைப்படும். அதாவது மனசு வந்து நல்ல கூர்மை அடையுது, நம்ம மனசுக்கு கான்சன்ட்ரேஷன் கிடைக்குது. அந்த சாதகனுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் பவரை வச்சுட்டு என்ன பண்ணுறா, அப்படியே ஆத்ம விசாரணை பண்ணலாம், கர்ம யோகம் பண்ணலாம். இந்த யோகமெல்லாம் பண்ணுறதுக்கு மௌன விரதம், மௌனம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. மனசுக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்குது. அப்புறம் இன்னொன்று கேட்டிங்கன்னா, மௌனம் வந்து நம்ம பேசாமல் இருக்க இருக்க நம்மளுக்கு வந்து பகைவர்கள் குறையிறாங்க. நம்ம அதிகமாக தேவையில்லாமல் பேசும்போது நமக்கு பகைவர்கள் அதிகமாகுதுன்னு சொல்லுது. அப்போ வந்து நம்ம அந்த சாதகர்களுக்கு வந்து இதெல்லாம் பெரிய சப்போர்ட் பண்ணுது. ரெண்டாவது மௌனம் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஞானத்தை அடைந்தவர்களுடைய மௌனம். அதாவது ஞானத்தை அடைஞ்சிட்டாங்க, ஆனால் அதில் ஞானத்தில் பலம் பெறல, ஞானமயமாகவே ஆகலை. இவங்க மௌனம் என்ன பண்ணுதுன்னா, அதாவது இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மனசு ஒடுங்க ஆரம்பிக்குது. இவங்க அதாவது இவங்க வந்து பேசாமல் இருக்கிறதில்ல. இது வந்து இது ஒரு அபியாசமாக பயன்படுத்துவாங்க. அனாத்ம விஷயங்களை பற்றி பேசவே மாட்டாங்க. தேவையில்லாமல் பேச்சுக்களே இருக்காது. இந்த ஞான அபியாசின்னு சொல்லுவாங்க. இவங்க பேசுனாங்கன்னா ஆன்மீக சம்மந்தப்பட்டு பேசுவாங்க, ஓவராகவும் பேச மாட்டாங்க. அதே சமயம் ரொம்ப வந்து லிமிட்டாக தான் பேசுவாங்க. இந்த பேச்சு இவங்களுக்கு என்ன ஆயிருதுன்னா, அனாத்ம விஷயங்களை அதிகமாக பேசுகிறதே இல்லை. மற்றவங்கக்கிட்ட குறை காண மாட்டாங்க, குறைய பேச மாட்டாங்க. இப்படியெல்லாம் பேச்சை வந்து அவங்க கட்டுப்படுத்த என்ன ஆயிருதுன்னா, மனசு வந்து ஆத்ம தத்துவத்தை நல்லா உள்வாங்கக்கூடிய ஒரு தன்மை கிடைக்குது. இதுதான் ஞான அபியாசியினுடைய மௌனம். அதாவது ஞானமடைஞ்சவருடைய மௌனம், அதாவது நான் சாட்சின்னு உணர்ந்தவங்களுடைய மௌனம். கடைசியாக சொல்கிறது வந்து ஞான நிஷ்டை மௌனம் அப்படிம்பாங்க. ஞான நிஷ்டை மௌனம் அவங்க எப்படின்னா, நான் பேசினாலும் பேசவில்லை அப்படிங்கிற ஒரு மௌனம். அதாவது இந்த உடம்பு மனசு புத்தி தான் பேசிகிட்டு இருக்கு, நான் பேசுவதே இல்லை, நான் மௌனஸ்வரூபமானவன், நான் பேச வேண்டிய அவசியமே இல்லை, நான் என்றும் மௌனமயமானவன், நிர்குணஸ்வரூபமானவன், நான் பேச்சற்றவன், செயலற்றவன் அப்படிங்கிற மௌனம். இந்த மௌனம் தான் வந்து கடைசி மௌனம். அதாவது இதுதான் ஞானத்தினுடைய நிஷ்டையில் கிடைக்குது. இப்போ இதை வந்து இதை பற்றி தெரியாதவங்க வந்து அந்த மௌனத்துக்குள்ளே வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் மூணு டைப் ஆஃப் மௌனம். என்னென்ன மௌனம்? சாதகனுடைய மௌனம், ஞானியினுடைய மௌனம், ஞான நிஷ்டையினுடைய மௌனம், ஞான நிஷ்டை அடைந்த ஞானியின் மௌனம். இந்த மூணு மௌனம் இருக்கு. இதுதான் ஓம் தத்சத். அடுத்தது, நாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஆசிரியர்கள் யார் என்று கண்டுகொள்வது? நாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஆசிரியர்கள் யார் என்று கண்டுகொள்வது? பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த குருமார்களில் நம்ம யாரை வந்து ஃபஸ்ட்டு கடைபிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டால் மற்றவங்களெல்லாம் தவிர்த்துக்கலாம். இதில் வந்து மூணு வகையான குருமார்கள் சொல்லுவாங்க. பிரம்மனிஷ்டர், ஸ்ரோத்ர பிரம்மனிஷ்டர், ஸ்ரோத்தர்.
இதில் வந்து பிரம்மனிஷ்டர் அப்படிங்கிறவர் எப்படின்னா, அவர் போன பல பிறவியாக வந்து தியானம் எல்லாமே பண்ணி நல்ல மனசை பலப்படுத்தி வச்சுருப்பாங்க. இந்த உடம்புல பிறந்த உடனே அவங்களுக்கு என்ன என்ன டக்குன்னு ஏதோ ஒரு சூழ்நிலை உடனே ஞானம் அடைஞ்சிருவாங்க. அதாவது நான் வந்து மௌனஸ்வரூபம் அப்படின்னு நான் பிறப்பெறப்பெற்றவன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்களுக்கு வேதாந்தத்தினுடைய பின்னணி இருக்காது, ஆனால் வந்து அந்த எடுத்துன்னு பெரிய லெவலில் போதிப்பாங்க. பாருங்கள், ரமண மகரிஷிலாம் பார்த்தீங்கன்னா மனசுங்கிறது ஒன்று இருக்கா அப்படிம்பாங்க. இது சாதாரண மனிதர்களுக்கு வந்து மனசுன்னு ஒன்று இருக்கா அப்படின்னா உடனே பெருசாக பாது அவங்க, ஐயோ என்ன இவ்வளோ பெரிய விஷயம், நம்ம மனசு இவ்வளோ துன்பப்பட்டுருக்கு இருக்கா அப்படிம்பாங்க. அதே மாதிரி அதனால் வந்து அவங்கக்கிட்ட போனால் பெரிய தத்துவங்கள் பேசுவாங்க, ஆனால் இவங்கனால பாதிப்பு இல்லை. ஆனால் இவங்கனால பாதிப்பு இல்லை, ஆனால் உங்களுக்கு தெளிவாக இவங்கக்கிட்ட உண்மையை புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அடுத்தது வந்து சுரோத்தரை. சுரோத்தரைனா தத்துவங்கள் தெளிவாக பேசுவாங்க, தெளிவாக இருக்கும், ஆனால் அவங்கக்கிட்ட அனுபவம் இருக்காது. அதாவது நான் தன்னை பற்றி அனுபவம் இருக்காது. இவங்கவற்ற வந்து நீங்கள் போயிட்டீங்கன்னா இவங்ககிட்ட தத்துவத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இவங்களையே ஒரு சிலர் அடைஞ்ச மாதிரி ஏமாற்றுவாங்க, அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ அவங்க வந்து ஏதோ ஒன்றில் பைண்டிங் ஆகிட்டு ஒருத்தரை வந்து ரொம்ப துன்புறுத்துகிறாங்க, ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க, தன்னை சுற்றி இருக்கிறவங்கள ஏதோ ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு வராங்க அப்படின்னாலே அவங்களாம் கொஞ்சம் வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். எப்பயுமே வந்து தன்னைக்கிட்ட வர்ற ஒருத்தரை வந்து ஒரு சீடரை வந்து கண்டிஷனுக்கு ஆட்படுத்த மாட்டாங்க, அவங்களா வந்து விருப்பப்பட்டு அவங்க வந்து டெவலப் ஆகணும்னு நினைப்பாங்க. இந்த சுரோத்தரர்களுக்கு அந்த இது இருக்காது, அனுபவம் இருக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்க, தெரியாமல் கண்டிஷன் படுத்துவாங்க, தன்னை அவங்கள கண்ட்ரோலுக்குள்ளே வைக்கணும்னு நினைப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து முடிஞ்சளவு தவிர்த்துக்க வேண்டியவங்க. அடுத்தது கேட்டிங்கன்னா சுரோத்தர பிரம்மனிஷ்டர். சுரோத்தர பிரம்மனிஷ்டர்னா இவர் தான் கிடைப்பதற்கு அறிவு, அதாவது வேதத்தை தெளிவாக படித்தும் இருப்பாங்க, பிரம்மனிஷ்டையும் இருப்பாங்க. இவங்க தான், இவங்க வந்து எப்படின்னா இவங்க யாரையும் வந்து கட்டுப்படுத்த மாட்டாங்க, சொல்கிறது வந்து தெளிவாகவும் இருக்கும், வேதத்தை பற்றி சொல்லுவாங்க. இது வந்து ஈஸியாக வந்து இவர்கிட்ட போகிறவங்க ஞானம் அடைஞ்சிடுவாங்க. இதுதான் வந்து மெயின். மற்றவங்கெல்லாம் வந்து பொதுவாக இதில் குருமார்கள்னு கேட்டிங்கனாலே அவங்க நம்மளை போட்டு கண்டிஷன் பண்ணி நம்மளை வந்து ரொம்ப டைட் பண்ணுறாங்கன்னா அந்த குருமார்கள்கிட்டருந்து நம்ம விலகிக்கிறது நல்லது. அதே சமயம் அவங்க நல்லதுக்காக கண்டிஷன் பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே போகிறாங்க அப்படின்னாலே நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். குருமார்கள்கிட்ட எதுக்குமே ஒரு லிமிட்டுன்னு ஒன்று இருக்குது. அப்போ நம்ம வேறு குருமார்கள்கிட்ட போகிறது நல்லது. எப்பவுமே வந்து ஒரு கண்டிஷன் பண்ணுறாங்க, அப்புறம் ரஃப் அண்ட் டஃப்பாக பேசுவாங்க. இப்போ நிறைய யூடியூப்பில் இப்போ ஃபேமஸ், இப்போ நானே வந்து ரஃப் அண்ட் டஃப்பாக பேச ஆரம்பித்தேன், எனக்கு ஆளுங்க நிறைய தேடி வர ஆரம்பிச்சுவாங்க. ஏன்னா இது ஒரு சைக்காலஜிக்கெலாம் வச்சுட்ருக்காங்க, அது வந்து சரியான முறையும் கிடையாது, அது பண்ணவும் மாட்டாங்க. முறையாக இருக்கிறாங்க, ரஃப் அண்ட் டஃப்பாக பேச மாட்டாங்க அவங்க. அப்புறம் வர்றவங்களுக்கு வந்து தெளிவாக வந்து ஒரு வந்து அந்த உண்மையை கொடுப்பாங்க, அவங்களுடைய முன்னேற்றத்தை இது பண்ணுவாங்க. முதல்ல வந்து அவங்கள கண்டிஷனுக்குள்ளே இழுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி மகான்களை அடையினி, அப்போ தான் நீங்கள் தெளிவாக உங்களை உண்மை அடைய முடியும். குருமார்கள் ஆசிரியர் எல்லாம் ஒன்று தான். ஓம் தத்ஸ். அடுத்தது, உண்மையான ஆன்மீக பாதை என்றால் என்ன? அதாவது உண்மையான ஆன்மீக பாதை என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்போ வந்து நீங்கள் வந்து நான் இறைவனை அடையணும்னு முழுசாக முடிவெடுக்கிறீங்களோ அதுதான் உண்மையான ஆன்மீக பாதை. நீங்கள் இறைவன் மட்டுமே இந்த மனித உடம்பு எடுத்துக்கூடிய லட்சியமான தீர்வு அப்படிங்கும்போது அப்படின்னு எப்போ நீங்கள் முடிவெடுக்கிறீங்களோ அப்போவே வந்து உங்களுக்கு சரியான வழி எப்படி கொண்டு போய் சேர்த்திடுவார் இறைவன். அந்த முடிவு எடுக்கலைன்னா வந்து நீங்கள் உண்மையான வழியில் போக முடியாது. பணத்துக்காக இறைவனை வேண்டது, ஒவ்வொன்றுக்காக இறைவனை வேண்டிகிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சரியான முடிவை கொடுக்காது, சரியான இடத்த கொண்டு போய் சேர்த்தாது. ஆனால் கொஞ்ச நாளில் நீங்கள் மறுபடியும் இறைவன் தான் நமக்கு தெளிவை கொடுப்பார்னு உணர்ந்துட்டீங்கன்னா அப்புறம் அது மறுபடியும் சரியான பாதை கிடைக்கும். ஆனால் நீங்கள் இதை விட்டு போட்டு நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் சரியான பாதைன்ட்டு நீங்கள் இறைவனை உணர்றதை தவிர்த்து சித்துக்கள் படையணும், அதை அடையணும், இதை அடையணும், கூடு விட்டு கூடு வாயணும், உடம்பாளியாக பார்க்கணும், காயக்கல்பம் அந்த கல்பம் இந்த கல்பன்ட்டு போனீங்கன்னா அது கடைசியில் அது துக்கத்தை கொடுக்கும். ஆனால் போய் மறுபடியும் அதுக்குள்ளே இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு வர்றவங்களும் இருக்கிறாங்க, ஏன்னா அது ஒரு சாதனையாக பயன்படும். ஆனால் இதை உணராத வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் சரியான பாதையில் நீங்கள் போகலை, இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதனால் ஆன்மீகத்துக்குள்ளே தெளிவான பாதையில் போகணும்னா
தெளிவான லட்சியத்தை வச்சுக்கோங்க. இறைவனை உணர்றது மட்டும்தான் லட்சியம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மற்றதெல்லாம் அந்த சித்துக்கள் எல்லாம் முக்கியமானது கிடையாது அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். ஓம் தத்சத்.